இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபையின் விசேஷித்த ஞாயிறு ஆராதனை ஹalleluya praise the lord தேவன் நமக்கு அடைக்கலமும் வெலனும் ஆபத்து காலத்தில் அனுகுலமான துணைமாய் இருக்கிறார் hallelujah praise the மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் இந்த புதிய வாரத்தையும் நமக்கு கிருபியாய் கொடுத்தபடியினாலே நாம் யாவரும் கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்த்து நாம் செபிப்போம் ஹாலே லூயா ஸ்ரோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்ரோத்திரம் ஸ்ரோத்திரங்கத்தாவே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த ஆறாவது மாதத்தின் இந்த இரண்டாவது வாரத்திலையும் மறுபடியும் எங்களை கிருபியாய் நீங்கள் கூட்டி சேர்த்ததுக்காக நன்றியோடு தாவே ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு நல்லவராக இருந்திருக்கிறீங்க கத்தாவே ஆண்டவரே எங்களுக்கு ஆபத்து காலத்திலே ஆண்டவரே எங்களுக்கு அனுகூலமான துணையாக இருந்து எங்களை நடத்தி வந்தபடி பெரிதான கிருபைக்காக உமே நன்றியோடு நாங்கள் உமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திர மாட்டவரே ஆண்டவரே இந்த லாக்டவுன் கத்தாவே நாங்கள் வீடுகளில் இருந்தாலும் கத்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வந்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோசப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட கத்தாவே அடவரே இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசிர்வத்து தாரு பாடல்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் தேவச் செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும்ப்பா எங்களோடு நீங்கள் பேசுங்க கத்தாவே உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக அடவரே நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம்ப்பா அப்பா கத்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி இருக்கிறபடி வார்த்தையை கேட்டு எல்லாரும் விடுதலையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யணும் ஆண்டவரே ஒவ்வொரு பேரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கணும் இசன வேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று நீங்கள் சொன்னீங்களே சப்பா நீங்க ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம் எல்லா துதி கன மகிமை யாவும் மக்கள் செலுத்துகிறோம் ஏசுபின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீனு நல்ல பிதாவேயா என்ன துன்பங்கள் வந்தாலும் எரிகோ கோட்டை முன்னே வந்தாலும் பயமும் இல்லை கலக்கம் இல்லை கர்த்தர் நாம் உடன் இருக்கிறார் நம்மள எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற கிறிஸ்து நேற்று மாறாதவராய் சவர் ஜெய கிறிஸ்துவா அவர் நம்மளுக்கு முன்பாக கடந்து போகிறார் சாமாய் நம் ஆண்டுடைய நாமத்தை மேம்படுத்தி நம் இன்னொரு பாடலை நாம் பாடுவோம் அப்படியே பாடுகிற வேலையிலே நாம் மேலும் என்று நம் ஆண்டுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம் அமேன் யோசனையில் பெரியபடு ஆராதனை அமேன் என்று பாடுவோம் ஆண்டவர் யோசனையில் பெரியவர் அவர் உயர்ந்தவர் அவர் சிறந்தவர் அதை மகிமைப்படுத்தி நம் ஆராதித்து நாம் பாடுவோம் அமேன்

உண்மை நாங்கள் சொத்தரிக்கிறோம் அப்படி நாமத்தை நாங்கள் சொல்லுது கொள்ளுகிறோம் துதி கன மகிமைக்கு எல்லாவற்றுக்கும் பார்த்துற நீர் ஒருவரே

அவருடைய கிருபை என்றும் உள்ளது மட்டுமாய் நடத்தின ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார் சீக்கிரத்தில் இந்த லாக்டவுன் முடியும் தேவனை ஆராதிக்க கற்று நம்மளை ஒன்றாய் சேர்ப்பார் அது வரைக்கும் அருமையாய் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்து வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது கை தோத்திரம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தன உங்களோடு இருப்பார் கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்துவார் இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் தொடர்ந்து உங்களை நடத்த அவர் வல்லவராகவே இருக்கிறார் ஆண்டோருக்கே மகிமை உண்டாவதாக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் இப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் மத்திய சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனம் மத்திய சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அது முதல் இயேசு மனம் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்கத் தொடங்கினார் ஆம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் அது முதல் இயேசு மனம் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த காலங்களில் அவர் பிரசங்கித்தார் மனம் திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று அவர் பிரசங்கித்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரு வருடங்கள் ஆகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரு வருடங்கள் இன்னும் ஆண்டவர் வரவில்லையே இயேசு கிறிஸ்து சொன்னார் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு மனம் திரும்புங்கள் என்று சொன்னாரே இன்னும் பரலோகராஜ்யம் வரவில்லையே ஆண்டவர் வரவில்லையே என்கிற ஒரு கேள்வியும் ஒரு ஏக்கமும் எல்லாருக்கும் இருக்கக்கூடும் அதற்கு ஆண்டவர் ரெண்டு பேதுரு மூன்றாவது அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களில் பேதுருவின் பேதுருவின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் படிங்க பார்க்கலாம் யாராவது படிங்க பிரியமானவர்களே கர்த்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரு வருடங்களாகிவிட்டது பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்று ஆண்டோர் சொல்லி ஆனால் தாமதிக்கிறாரே ஏன் தாமதிக்கிறார் என்று ஒருவேளை நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் அதற்கு பதில் சொல்லுகிறார் அப்போ ஆ ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை இருக்கிறார் ஒருத்தர் கூட கெட்டு போயிடக்கூடாது ஆமென் ஸ்தோத்திரம் ஏன்னா அதனால தான் சொல்கிறார் மனம் திரும்புங்கள் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாதுன்னு விரும்புகிறார் ஆமென் ஸ்தோத்திரம் அருமையான கத்துடைய பிள்ளைகள் ஏன்னா கெட்டு போனா அது பயங்கரமான வேதனையான ஒரு காரியமா இருக்கும் தேவன் அதை விரும்பவில்லை ஒருவரும் கெட்டுப் போகிறதை விரும்பவில்லை ஆமென் இன்றைக்கு நான் உங்களுக்கு பரலோகராஜ்யத்தை குறித்து பேச போகிறேன் ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் நான் பரலோகராஜ்யத்தை குறித்து பேசணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு முன்பதாக நரகத்தை குறித்து நாம் பேசியாக வேண்டும் ஆகவே அதாவது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து பேசினால் அதோடு கூட பேச வேண்டியது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை பற்றி அல்லே அதே மாதிரி பரலோகத்தை பற்றி நான் பேச வேண்டுமானால் நரகத்தை பற்றி முதலாவது நான் பேசியே ஆக வேண்டும் ஆகவே இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசப்போகிற காரியங்கள் மிக மிக முக்கியமானது மிக தேவையானது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது ஆகவே அப்படியே உட்காந்து கேட்கறதுக்கு பதிலாக ஒரு பென்சில் ஒரு நோட் புக் ஒரு பேனா ஒரு நோட்புக் எடுத்து வைத்து நான் சொல்லுகிற வசனங்களை குறித்து கொண்டே வாருங்கள் எல்லாத்தையும் வசனத்தை படிக்கிறதுக்கு நமக்கு இந்த இந்த இடத்துல டைம் போதாமல் இருக்கும் ஆனாலும் எல்லா முடிஞ்ச வரைக்கும் வசனத்தை படிக்கலாம் ஆனால் மீதி கருத்தை வீட்டில் நீங்கள் குறித்து கொண்டு போய் வீட்டில் போய் அதை எடுத்து படித்து பாருங்கள் நிறைய காரியங்கள் உங்களுக்கு விளங்கும் ஆமேன் முதலாவது நரகத்தை குறித்து சொல்ல போகிறேன் அதற்கு பிறகு பரலோகத்தை குறித்து சொல்ல போகிறேன் எல்லாம் வேதத்திலிருந்து தான் சொல்கிறேன் ஒன்றும் என்னுடைய சொந்த கருத்து அல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இதை தியானிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அது எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது நான் ஆண்டோடைய சமூகத்தில் நான் அர்ப்பணித்தேன் ஆண்டவரே உங்களுடைய கரங்களை நான் ஒப்புக் என்னையும் தகுதிப்படுத்தும் என்னையும் பரிசுத்தப்படுத்தும் என்று ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே இதைத்தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் முதலாவதாக இந்த நரகம் என்கிறதான குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நரகம் அதாவது ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுன்னு சொன்ன கெட்டு போனா அங்கே தான் கெட்டு கெட்டுப்போன நரகத்துக்கு தான் போனோம் அதனால தான் ஆண்டவர் தாமதிக்கிறார் ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் எல்லாரும் கர்த்துடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆகவே அருமையான கர்த்துடைய பிள்ளையை கவனமாய் நான் சொல்லுகிறதை கேட்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளும் முதலாவது இந்த நரகம் எங்க இருக்கு நரகம் எங்க இருக்கு பைபிள்ல என்ன சொல்லிருக்கிறது நீங்க வீட்டில் நான் நோட் நான் சொல்ற வார்த்தையை நோட் பண்ணிக்கொள்ளுங்கள் எண்ணாகமத்தின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றுல இருந்து முப்பத்தி நான்கு வரைக்கும் எண்ணாகமத்தின் புஸ்தகம் பதினாறு சிக்ஸ்டீன்த் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசன இருபத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து முப்பத்தி நான்காவது வசனம் வரைக்கும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன் அதில் இப்ப படிக்க வேண்டியது முப்பத்தி மூன்றாவது வசனம் எண்ணாகமம் பதினாறு முப்பத்தி மூன்று படிங்க அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள் பூமி அவர்களை மூடிக்கொண்டது இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள் இவர்கள் தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக எழும்பி அவர்கள் செயல்பட்ட பொழுது அங்கே பூமி அப்படியே திறந்து அவர்கள் அப்படியே உயிரோட பாதாளத்தில் இறங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே பூமி பாதாளம் எங்கே இருக்கு என்னுடைய நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் பாதாளம் பாதாளம் எங்கே இருக்கு பூமி கடியில் இருக்கு அமேன் பூமி கடியில் இருக்கு ஆகவே அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள் பூமி அவர்களை மூடிக்கொண்டது இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள் பாதாளத்துக்கு போனால் அழிஞ்சு தான் போகணும் அதனால தான் ஆண்டவர் விரும்புகிறாரு ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது எல்லாம் பரலோகத்துக்கு வரணும் அதனால தான் நீடிய பொறுமையுள்ளராக இருக்கிற தம்பி தங்கச்சி நீ என்னவோ நினச்சிகிட்டு இருக்கிற இதெல்லாம் இதெல்லாம் வேடிக்கை இவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்க நான் அப்படி தான்மா நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் சும்மா வயசான காலத்தில் செய்யலாம் இதெல்லாம் சும்மா அவங்க சொல்கிறாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் உண்மை ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து இவைகளை சொல்லியிருக்கிறார் இவைகள் பரிசு தாவியானவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் வேதத்தில் பொய்யான காரியங்கள் ஒன்றுமே கிடையாது வேதத்தில் சொல்லியிருக்கிற காரியங்கள் எல்லாமே நிறைவேறியிருக்கிறது இதுவும் நிறைவேறப் போகிறது லேலுயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாதாளம் உயிரோடே போனார் நரக எங்க இருக்கு பூமியின் கீழே இருக்கிறது இன்னும் இதை குறித்து நாம் லூக்கா சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரத்துல நாம் பார்ப்போம் ஆனால் லூக்கா சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரத்துல அங்கே பாதாளத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறதை நாம் படிக்கிறோம் லூக்கா பதினாறு இருபத்தி மூன்றை நீங்கள் படியுங்கள் லூக்கா பதினாறு இருபத்தி மூன்று பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது தன் பாதாளத்தில் அவன் வேதனை படுகிற பொழுது பாதாளம் வேதனை உள்ள இடம் பாதாளம் வேதனை உள்ள இடம் ஆகவே அந்த இடத்துக்கு நம்ம போகிறது ஆண்டவர் விரும்பவே இல்லை அருமையான சகோதரா அருமையான சகோதரியே விசுவாசியே நீங்களும் நானும் பாதாளத்துக்கு போறத ஆண்டவர் விரும்பவே இல்லை ஏன்னா பாதாளம் ஒரு வேதனையான இடம் ஆமேன் ஆகவே இந்த பாதாளத்தை பைபிள் எப்படிலாம் எப்படியெல்லாம் விவரிக்கிறது பாதாளம் எப்படி விவரிக்கப்படுகிறது என்று பார்ப்போமானால் அதாவது மத்தி படிக்க வேண்டாம் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க மற்ற இருபத்தைந்து நாற்பத்தி ஒன்றுல நித்திய அக்கினி மத்தியு இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்றில் பாதாளத்தை பற்றி அல்லது நரகம் பாதாளம் நரகம் ஏறவைகள் எல்லாம் விவரமாக நான் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை இதெல்லாம் நீங்க வீட்டில் உட்காந்து ஸ்டடி பண்ணும்பொழுது தெரியும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் இன்னும் வேதாகமத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது இன்னும் பல காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மத்திய சுபசேஷம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்தில் நித்திய அக்கினி என்று சொல்லப்பட்டிருக்கிறது நரகம் நரகத்தை நித்திய அக்கினி நரகத்தில் நித்திய அக்னி அப்படின்னு சொல்லியிருக்கேன்லயா நித்திய அக்னி கிளாஸில் பாருங்க நித்திய அக்னியில போங்கள் நரகம் நித்திய அக்கினி அதே மாதிரி மத்திய இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஆறுல நித்திய ஆக்கினை மத்திய இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஆறில் நித்திய ஆக்கினை அப்படின்னா தண்டனை நித்திய தண்டனை அதாவது நித்திய அக்னி அக்னியை அழிய போக போகிறது இல்லை நித்திய அக்னி அடுத்தது நித்திய ஆக்கினை நித்திய தண்டனை அதுக்கப்புறம் மத்தையு எட்டு பனிரெண்டில் புறம்பான இருள் மத்தியு எட்டு பனிரெண்டில் புறம்பான இருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நரகத்தில் புறம்பான இருள் இருக்கிறது ஆமேன் ரெண்டு தெஸலோனிக்கேர் ஒன்று பத்தில் ரெண்டு தெஸோனிக்கேர் ஒன்று பத்தில் நித்திய அழிவாகிய தண்டனை நித்திய அழிவாகிய தண்டனை நரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் பத்தொன்பது இருபதில் வெளிப்படுத்தல் பத்தொன்பது இருபதுல கந்தகம் எரிகிற அக்னி கடல் கந்தகம் எரிகிற அக்கினி கடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆகவே அருமையான கத்தடி பிள்ளைகளை நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு புரியும் ஆகவே இந்த நரகத்தை இவ்விதமாக வேதம் விவரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த நரகம் இட் வாஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் யாருக்காக நரகத்தை தேவன் ஆயத்தம் பண்ணினார் நரகத்தை தேவன் யாருக்காக ஆயத்தம் பண்ணினார் மத்தியு இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்தில் மத்தியு இருபத்தி படிங்க இதை இதை படிங்க மத்திய இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்று கொஞ்சம் படிங்க அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் ஆமா அப்ப நரகம் யாருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது அது நித்திய அக்கினி நிறைந்த இடம் அகவன் நரகத்தை தேவன் மனுஷனுக்காக உண்டாக்கவில்லை நரகத்தை தேவன் பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஏற்படுத்தினார் இந்த பிசாசு இந்த மக்களை வஞ்சித்து அவன் நாமத்தில் கேட்டால் பார்த்தா அது நீ மாதிரி என்ன பண்ணுறான் நம்மளையும் ஏமாத்தி இழுத்து கொண்டு நரகத்துக்கு கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை படியுங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் மேலும் மேலும் அவர்களை போக்கின பிசாசானவன் மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதர்சியுமா இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான் அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார் வாதிக்கப்படுவார்கள் ஆகவே பிசாசானவன் அந்த பிசாசானவன் மிருகம் கள்ள தீர்க்கதர்சி இவங்க எல்லாம் எங்க எங்க பண்ணாங்க நரகத்துல தள்ளப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இவங்க எல்லாம் நரகத்தில் தள்ளப்பட்டார்கள் நரகம் மனிதனுக்காக ஏற்படுத்தப்படவில்லை நரகம் பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் கர்த்தர் ஏற்படுத்தினார் அவன் சாத்தான் மனிதர்களையும் வஞ்சித்து அவன் அவர்களை நரகத்தில் இழுத்து போடுகிறான் என்று நாம் பார்க்கிறோம் இன்னும் ரெண்டு பேதிரும் ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்கள் ரெண்டு பேதர் ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் நரகத்துக்கு போகிறது யாரு ஃபாலன் ஏஞ்சல்ஸ் விழுந்து போன தூதர்கள் ஆகவே பிசாசுனே கத்தர் ஒன்று உண்டாக்கலை தெரிஞ்சுக்கோங்க பிசாசுனே உண்டாக்கலை விழுந்து போன தூதர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல் பெருமையடைந்து தேவனுக்கு ரோதமாய் செயல்பட்டதான அந்த முக்கியமான தூதர்கள் தான் அங்கே பிசாசாக மாறிவிட்டார்கள் என்று பார்க்கிறோம் அவர் அங்கிருந்து தள்ளப்பட்டார்கள் ஃபாலோ ஏஞ்சல்ஸ் நரகத்துக்கு போகிறது ரெண்டு பேர்னு ரெண்டாவது அதிகாரத்தில் ரெண்டாவது ரெண்டு பேரில் ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் பார்க்கிறோம் ரெண்டு பேரு ரெண்டாம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் நாம் அதை குறித்து நாம் படிக்கிறோம் அடுத்தது நரகத்தில் போகிறவர்கள் தி பீஸ்ட் அண்ட் தி ஃபால்ஸ் ப்ராஃபிட் அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை படிப்போமானால் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை படிப்போமானால் மிருகமும் கள்ள தீர்க்க தரிசியும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் மிருகமும் கள்ள தீர்க்க தரிசியும் அங்கே நரகத்தில் தள்ளப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அதுக்கு பிறகு நரகத்தில் போகிறதான அடுத்த அடுத்த நிலைமையில் இருக்கிறது யாருன்னா ரோமர் ரெண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் ரோமர் ரெண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் அந்த வசனம் என்ன சொல்லுது சண்டைக்காரராக இருந்து சத்தியத்திற்கு கீழ்படியாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் சத்தியம் போதிக்கப்படுகிறது சத்தியம் சொல்லப்படுகிறது சபையில் சத்தியம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஆகவே நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அப்படி சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்களும் நரகத்துக்கு அவர்கள் போக வேண்டிய ஒரு நிலைமை வருகிறது இன்னும் நம்ம பார்த்தோம் சொன்னால் சங்கீதம் ஒன்பதாம் சங்கீதம் பதினேழு பதினெட்டு வசனங்களை படியுங்கள் ஒன்பதாம் சங்கீதம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் படிங்க துன்மார்க்கரும் துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் அடுத்த வசனம் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை ஒரு போதும் கெட்டு போவதில்லை பதினேழாம் திரும்ப பாருங்க துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்துல தள்ளப்படுவார்கள் எல்லா ஜாதிகளும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப நிறைய ஜாதி இருக்கா என்ன கேட்டா ரெண்டே ஜாதி தான் இருக்கு ரெண்டே ஜாதி தான் இருக்கு உடனே என்ன ஜாதின்னு அவங்கள கேட்டால் நீங்கள் சொல்ல அதுதான் தெரியாதா ஆண் ஜாதி பெண் ஜாதி அதுதான் இருக்கேங்க அது தெரியாத நமக்கு ஆண் ஜாதி பெண் ஜாதி தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இருக்கிற ரெண்டே ஜாதி என்ன தெரியுமா பரிசுத்த ஜாதி பாவ ஜாதி பரிசுத்த ஜாதி பாவ ஜாதி பரிசுத்த ஜாதி ஆண்டோருடைய பிள்ளைகளால் நிறைந்தது அது ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு நேராகி கொண்டிருக்கிறது பாவஜாதி பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு நரகத்துக்கு நேராய் இழுக்கப்படுகிறது ஆனால் இங்கே சொல்லியிருக்கிறது துன்மார்க்கிற தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்தில் தேவனை மறந்து வாழ்றியா அருமையான சபி சபையில் இருக்கிற விஸ்வாசிய ஜபிக்கிறியா தேவனை மறக்கிறது என்ன என்ன தேவனை மறக்கிறதுனா என்ன ஜபம் பண்ணுறது இல்லை பைபிள் வாசிக்கிறது இல்லை ஆண்டோரை பற்றி யாருக்கும் இல்ல ஆண்டருடைய அன்பை நீ அனுபவித்த ஆண்டருடைய அன்ப மற்றவங்களுக்கு நீ இல்ல ஆண்டவரை மறந்து வாழ்கிற அனுபவம் லாக்டவுனில் சர்ச்சுக்கு வர முடியல சர்ச்சுக்கு வர முடியலன்னா என்ன நீ வீட்டில் ஜெபம் பண்ண முடியாதா வீட்டில் இன்னும் அதிகமான நேரம் நீ ஜெவம் பண்ணலாமே நல்லா நீ வீட்டில் ஜெபம் பண்ணலாம் நல்லா நிறைய பைபிள் படிக்கலாம் நிறைய வேத வசனத்தை நீ தியானம் பண்ணலாம் இதெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் ஏசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லலாம் நீ எவ்விதமாய் ஆண்டவரை அறிந்து கொண்டாய் இயேசு கிறிஸ்துவை எப்படி ருசித்தாய் என்பதை சாட்சியாய் நீ ஆண்டவருக்கு அறிவி மற்றவர்களுக்கு அறிவிக்கலாம் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை சாட்சியாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் பரிசு தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலநடைந்து எருசிலமிலையும் யூதையாவிலேயும் சமாரியாவிலேயும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொன்னார் சாட்சிகளாயிருக்க வேண்டும் ஆகவே இப்படியெல்லாம் நாம் இல்லாமல் நம்முடைய இஷ்டம் போல யார் நம்மளை பார்க்குறான்னு உட்காந்து டிவியில் இருக்கிற எல்லா சினிமாவையும் சீரியலையும் வேண்டாத அந்த காரியங்களையும் பார்த்து கொண்டே உன்னுடைய தேவனோடு உள்ள உறவை துண்டித்து கொண்டாள்னா எவ்வளவு வேதனையானது ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட நீ ஆண்டோடைய பிள்ளையாய் ஆண்டவரோடு வாழ்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நீ இன்றைக்கு எல்லாத்தையும் மறந்து தேவனை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே உன் வாழ்க்கையில் ஜெபம் இல்லை உன் வாழ்க்கையில் வேத வாசிப்பு இல்லை எல்லாத்தையும் கொள்வோம் வீட்டில் குடும்ப ஜபம் வேணும் குடும்பமாக சேர்ந்து ஜெபம் பண்ணோம் குடும்பமாக சேர்ந்து தானே இப்போ டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க குடும்பமாக சேர்ந்து தானே சப விசுவாசிகள் உட்காந்து என்கிட்ட சொன்னாங்க ஒரு பாஸ்ட்ரம்மாகிட்ட சொன்னாங்க ஒரு விசுவாசி ஃபோன் பண்ணி சொன்னாங்க நாங்கள் பாஸ்டர் பேசுகிற பிரசங்கத்தை அப்படியே குறித்து கொள்கிறோம் ரொம்ப சந்தோஷம் வெறும் குறித்து வைத்தால் போதாது அது வாழ்க்கையில் என்ன பண்ணோம் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் தேவனை மறந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கவே கூடாது எப்பொழுது கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் எனக்கு என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிற அந்த தேவதாஸ்தரை போல கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக நாம் வைத்து தேவனை மகிமைப்படுத்துவதாய் இருக்க வேண்டும் ஆகவே துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுவார் அதனால தான் ஆண்டவர் அப்படி நம்ம நரகத்துக்கு போயிடுவோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்கு இன்னும் வராமல் இருக்கிறார் அவர் மிகவும் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் ஏன் தாமதிக்கிறார் அவர் உன்னை நரகத்தில் தள்ள விரும்பவில்லை பரலோகத்துக்கு உன்னை கொண்டு செல்ல விரும்புகிறார் நீ மனம் இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரம் வசனத்தை படியுங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடல் நரகத்தில் தள்ளப்பட்டான் அப்போ ஜீவ புஸ்தகத்திலும் எழுதி இருக்கணும் எப்பவும் பேர் எழுதும் நீ ஏசு கிறிஸ்துவ உன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் இல்லையே லிவ்யா அருமையான கத்துடைய பிள்ளையே இந்த அனுபவம் உனக்கு இருக்குதா இல்லையா அப்படின்னா என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது ஒன்றும் இல்லை ஏசுவே நான் ஒரு பாவியா என்னை மன்னியும் என் பாவத்தை மன்னியும் என் உள்ளத்தில் வாரும் என்னை உன்னுடைய பிள்ளையாய் மாற்றும் என்று நீ கேட்பாயால் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உன் பாவத்தை மன்னிப்பார் உன் உள்ளத்தில் வருவார் உன்னை ரட்சித்து உன்னை அவருடைய பிள்ளையாய் கொள்வார் மாற்றிக்கொள்வார் ஆகவே அப்பொழுது உன் பெயர் பர்ணவத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் ஏசு கிறிஸ்துவை இந்த பூமியில் நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அறிக்கைப்படும் பொழுது உன்னுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்படும் பரலோகத்தில் உன் பேர் இருந்தால் தான் பரலோ ராஜ்யத்துக்கு பரலோகத்தில் உன் பேர் இருந்தால் தான் நீ பரலோகத்துக்கு போக முடியும் இல்லைன்னா அந்த பேர் இல்லாதவங்களாம் நரகத்துக்கு போக வேண்டும் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன் அமேன் ஸ்தோத்திரம் இவ்வளவு நேரம் நரகத்தை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் ஆமேன் ஆனால் நான் முதல்லே சொன்னேன் நான் பரலோத்தை பற்றி தான் பிரசங்கம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி லூவியா பரலோத்தை பற்றி நிறைய காரியங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஸ்தோத்திரம் ஹெவன் பரலோகம் அமேன் த இன்ஹெபிட்டன்ஸ் ஆஃப் ஹெவன் அப்படின்னா பரலோத்தில் யார் இருக்கிறா பரலோத்தில் யார் இருக்கிறா ஆமேன் சங்கீதம் நூற்றி மூணு பத்தொன்பது நாம் வாசித்தோம் ஆனால் படிங்க சங்கீதம் நூற்றி மூணு பத்தொன்பது கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார் அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது அமென் கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார் அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது கர்த்தர் வானங்களில் தமது சிங்காத்த சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார் கத்தர் வானத்தில் இருக்கிறார் அலே லுயா அலுலுயா ஆங்கில வேதாகமத்தில் வானம் பர்லோகம் மாற்றி மாற்றி சொல்ற தமிழ் வேதாமத்தில் வித்தியாசம் வித்தியாசமாக அது சொல்லுகிறது ஆமேன் ஸ்தோத்திரம் என்றால் இங்கே குறிப்பு நாம் பார்க்க வேணும்னா கத்தர் வானங்களில் என்று சொல்லியிருக்கிறது வானங்களில் என்று சொல்லியிருக்கிறது சிருஷ்டிப்பில் நாம் பார்க்கும் பொழுது ஆதியாவும் ஒன்றா அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு தமிழ் பைபிளில் இருக்கு இங்கிலீஷ் பைபிளில் நம்ம பார்த்தோம்னா இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் தி ஹெவன்ஸ் அண்ட் தி ஏர்த் அப்படின்னு இருக்கு ஹெவன்ஸ் என்று பண்மையில் இருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா வானத்தை என்று ஒருமையில் இருக்கிறது தமிழில் ஒரு மைல இருக்கு இங்கிலீஷில் எனது பண்மையில் ஹெவன்ஸ் என்று இருக்கிறது அப்படியானால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது வானங்கள் வானங்கள் இருக்கிறது ஹெவன்ஸ் இருக்கிறது தேவ பண்டி வேத பண்டிதர்கள் மூன்று வானங்கள் இருக்கிறதாக வேதத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் மூன்று வானங்கள் இருக்கிறது அப்படியா மூன்று வானங்கள் இருக்கிறதா எது அது அப்படின்னு சொன்னால் முதலாவது வானம் ஆகாயத்து பற பறவைகள் பறக்கிற வானம் இப்போ ஆகாயத்து பறவை பறக்குதுல அந்த வானந்தான் முதலாவது வானம் குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் தானியல் நாலு பன்னெண்டு மத்தையு ஆறு இருபத்தி ஆறு தானியல் நான்கு பன்னிரெண்டு மத்தையு ஆறு இருபத்தி ஆறு ஆகவே முதலாம் வானம் ஆகாயத்து பட்சிகள் பறக்கிற வானம் இரண்டாவது வானம் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இருக்கும் வானம் இரண்டாவது வானம் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இருக்கும் வானம் சங்கீதம் பத்தொன்பது ஒன்று சங்கீதம் பத்தொன்பது ஒன்றில் அதை குறித்து சொல்லியிருக்கிறது சங்கீதம் பத்தொன்பது ஒன்று ஆகவே முதலாவது வானம் ஆகாய்த்து பறவைகள் பறக்கிற வானம் இரண்டாவது வானம் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இருக்கும் வானம் மூன்றாவது வானம் தேவனும் அவருடைய சிங்காசனமும் இருக்கிற வானம் அல்லே லூயா ஆமேன் ஆமாம் பயங்கர டிஸ்டன்ஸு இதெல்லாம் நமக்கு ஒன்றுமே புரியாது நம்மளால் அதை கேல்குலேட் பண்ணவே முடியாது அவ்வளோ பயங்கரமான ஒரு நிலைமையில் ஒரு இடத்துல இருக்கிறது மூன்றாவது வானம் தேவனும் அவருடைய சிங்காசனமும் இருக்கிற வானம் ஏசு கிறிஸ்து பரமண்டல ஜபம் சொல்லி கொடுக்கும் பொழுது கிறிஸ்து ஜபம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது மத்தியும் ஆறு ஒன்பதுல சொல்றாரு பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு பரமண்டலங்கள் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜோமனங்கள் நம்முடைய தேவன் பரமண்டலங்களில் இருக்கிறார் ஆகவே இந்த மூன்றாம் வானத்தை பற்றி அப்போசன் பவுல் அவருடைய அனுபவத்தை சொல்கிறார் ஒரு மனிஷனை அறிவேன் அவன் மூன்றாவது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று அவர் சொல்லுகிறதை நான் நான் அறிந்திருக்கிறேன் அன்றொரு ஸ்தோத்திரம் ஆகவே மூன்றாவது வானம் தேவனாகிய கர்த்தரும் அவருடைய சிங்காசனமும் இருக்கிற வானம் ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக நான் மிக மிக தெளிவாய் உங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவே நான் இதை விளக்கமாக சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அதிகமாய் விளக்குன்னு அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் மிக சுந்த குறுகிய நேரத்தில் மிக கொஞ்சமான விதத்தில் நச்சலில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே வானத்தில் இருக்கிறது தேவன் பிதாவாகிய தேவன்லேலூயம் அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வானத்தில் இருக்கிறார் ஏசு கிறிஸ்து அமேன் அப்போ சொல் நடவடிகள் ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு வசனங்களை நாம் படிப்போமானால் அப்போஸ்டர் நடபடிகள் ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறாவது வசனங்களை நாம் படிப்போமானால் அங்கே ஸ்டேவான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் இது எங்கே ஆலயத்திலிருந்து இல்லை இது ஸ்டேவானுடைய அதை வசனத்தை முதல்ல படிச்சிருமா அப்ப அந்த சூழ்நிலை சொல்லி கொடுக்குறேன் வசனத்தை படிங்க ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அனார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வாக்கு பாசத்தில் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் ஆமேன் ஆமேன் அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் இது ஆலயத்திலிருந்து பாட்டு பாடி ஆராதிக்கும் போதில்லை அவன் ஒரு குற்றவாளி என்று நினைத்து வீணான பழிகளை அவன் மேல் அவன் ஆண்டோருக்கு ஊழியம் செய்தபடினால அவனை பிடித்து கொண்டு வந்து அவனை தண்டிக்கிறார்கள் உனக்கு தண்டனை கல்லெறிதான் என்று சொல்லி அந்த ஸ்டேவான் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனை எல்லாரும் சேர்ந்து கல்லெறிகிறார்கள் அப்படி கல்லெறிந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அவன் வானத்தை நோக்கி பார்க்கிறான் அவன் வானத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவன் பார்த்ததான காரியம் பரிசுத்தாவினால நிரம்புகிறது அப்போதான் நமக்கு எப்படி பரிசுத்தாவினால தாவினால நிரம்புறது நல்ல வேகமாக பாட்டு பாடினாதான் பரிசுத்தாவினால் தாவினால் நிரம்புறோம் அப்படியா எல்லாரும் கல் கல்லடித்து கொண்டிருக்கிறார்கள் கா ஒவ்வொருக்கெல்லாம் மேலே அடிக்கிறாங்க காயம் வேதனை இவ்வளவு வேதனையான சமயத்தில் மேலே நோக்கி பார்க்குறான் உன் வாழ்க்கையில் உன் வேதனையான சமயத்தில் மேலே நோக்கி பார் தம்பி சகோதரா சகோதரி மேலே நோக்கி பார் அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்தான் வானத்தை அண்ணாந்து பார்த்தா உனக்கு அங்கே பதில் கிடைக்கும் விடுதலை கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் ஓ ஹலை விடுதலை கிடைக்கும் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டார் வானத்தை பார்த்தா வானம் திறந்திருக்கிறது தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறார் எப்போதும் கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் என்றுதான் வசனம் இருக்கு ஆனா இங்கே நிற்கிறார் தேவன் பார்க்கறது அவர் நிற்கிறார் ஏன் நிற்கிறாரு அவருடைய மகன் இங்கே கஷ்டப்படுகிறான் அவருடைய மகன் இங்கே கஷ்டப்படுகிறதை பார்த்து கொண்டு அவரால் உட்கார முடியாது நீ கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு ஆண்டவரால் உட்கார முடியாதுப்பா நீ கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு ஆண்டவரால் வேதனையும் நீ உன் வேதனைகளையும் உன் கஷ்டங்களையும் வேதனையும் கண்ணீரையும் பார்த்து ஆண்டவரால உட்கார முடியாது எழுமி நிற்கிறார் ஆண்டவர் எதுக்கு டு இன்வைட் ஹிம் டு ரிசீவ் ஹிம் அல்லே லூயா அவனை ரிசீவ் பண்ணுறதுக்காக ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து எழும்பி நிற்கிறார் அவன் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் பார்க்கிறான் இயேசு கிறிஸ்து நிற்கிறார் ஜஸ்ட் டு வெல்கம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படும் பொழுது வேதனைப்படும் பொழுது ஆண்டவர் உனக்காக எழும்பி உனக்காக பறிந்து பேசுகிற தேவனா இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே இன்றைக்கு என்னுடைய தலைப்பு அதாவது பரலோகம் பரலோகத்தில் யார் இருக்கிறார்கள் என்று என்றுதான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் தேவன் அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் இருக்கிறார் ஆமேன் அதுக்கப்புறம் ஏசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார் ஆமேன் அடுத்தது பரிசு தாவியானவர் பரலோகத்தில் இருக்கிறார் பரிசுதாவியானவர் பரலோகத்தில் இருக்கிறார் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் ஏழாவது எட்டாவது வசனத்தை படிப்போம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் ஏழாவது எட்டாவது வசனம் படிங்க உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் ஆமா உம்முடைய ஆவிக்கு விரோதமாக மறைவாக உடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் ஆகவே நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் பரிசு தாவியானவர் வானத்தில் இருக்கிறார் பிதாவாகிய தேவன் இருக்கிறார் ஏசு கிறிஸ்து இருக்கிறார் பரிசுத்தாவியாகிய தேவன் பரிசுத்தாவியானவர் அங்கே இருக்கிறார் லேலுயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே திரியேக தேவன் பர்ரவத்தில் இருக்கிறார் அடுத்து இன்னும் யார் இருக்கிறாங்க மத்தியுசு விசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் மத்திய யூசு விசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இந்த ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசித்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் நமக்காக இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமா நீங்களும் நான் இந்த பூமியில ஒருவேளை சாதாரண சிறியராய் காணப்படலாம் இந்த சிறியர் ஒருத்தரையும் கற்று அற்பமான நினைக்கல நீ ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையானா நீ அற்பமானவன் கிடையாது இந்த உலகத்தில் வேணால் நீ அர்ப்பமானவனா எண்ணப்படலாம் ஆனால் பரலோகம் அற்பமானவனாக எண்ணுகிறதில்லை ஆமேன் அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் பரமபிதாவின் சமூகத்தில் சமூகத்தை எப்பொழுதும் தரிசித்திருக்கிறார்கள் உனக்காக ஒரு தேவ தூதரை கத்த நியமித்திருக்கிறார் ஒரு கத்தடைய பிள்ளைக்கு ஒரு தேவ தூதரை கத்த நியமித்திருக்கிறார் அவர் அவர்கள் உனக்கு பணிவிடை செய்யும் ஆவிகளாயிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் லூயா தேவனிடத்திலிருந்து வருகிற உதவிகள் தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் தேவனிடத்திலிருந்து வருகிற செய்திகளை அவர்கள் உன்னிடத்திற்கு கொண்டு வருகிறார்கள் உன்னிடத்தில் இருக்கிற உன் ஜபத்தை அவர்கள் தேவனிடத்திற்கு கொண்டு போகிறார்கள் அல்லே லூயா அல்லே லூயா அம்மன் நீ அற்பமானவன் அல்ல இந்த உலகத்தில் நீ அற்பமானவன் இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் நீ அற்பமானவன் அல்ல நீ விசேஷமானவன் உனக்காக ஒரு தேவ தூதனை தேவ உனக்காக தேவ தூதர்களை கர்த்தர் நியமித்திருக்கிறார் ஆகவே பரலோகத்தில் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து பரிசு தாவியார் தேவன் அதுக்கப்புறம் சிறியருக்காக இந்த சிறியர்கள் ஒருவன் அற்பமாக எண்ணப்பட்ட இந்த சிறியருக்காக ஒரு தேவ தூதன் அதுக்கப்புறம் ஜஸ்ட் மென் ஜஸ்ட் மென்னா நீதிமான்கள் ஜஸ்ட் மென்னா நீதிமான்கள் நீதிமான்கள் பிலிப்பியர் மூன்று இருபது பிலிப்பியர் மூன்று இருபதை படியுங்கள் பிலிப்பியர் மூன்று இருபது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கத்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கர்த்தரா இருக்கிற ஏசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அமெயின் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது ஆளுடைய பிள்ளைகள் அவருடைய குடியிருப்பு பரலோகம்தான் லே லுயா லே லூயா கத்துடைய பிள்ளைகள் அல்லது நீதிமான்கள் கத்துடைய பிள்ளை இருப்பார்கள் இன்னொரு வசனத்தையும் படிக்கலாம் மத்திய இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் மத்திய இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய சீவனை அடையவும் போவார்கள் என்றார் ஆமாம் அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை தேவனுக்கு கீழ்படியாதவர்கள் தேவனை மறந்து வாழ்கிறவர்கள் நித்திய ஆக்கினை அடைய போவார்கள் ஆனால் நீதிமான்களோ எங்க போவாங்க நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ராஜ்யத்துக்கு அவர்கள் போவார்கள் என்று மிக தெளிவாக வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது இன்னொரு வசனத்தையும் படியுங்கள் மத்தையு பதிமூன்று நாற்பத்தி மூன்று மத்தையு பதிமூன்று நாற்பத்தி மூன்று அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்ஜியத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் காதுள்ளவன் கேட்க கடவன் அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் ஆண்டவுடைய ராஜ்யத்துல நீதிமான்கள் இருப்பார்கள் அவர்கள் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே பரலோகத்தில் யார் இருப்பார்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் தேவன் பிதாவாகிய தேவன் அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் பரிசு தாவியாகிய தேவன் அதுக்கப்புறம் ஏஞ்சல் நமக்காக அற்பமாக எண்ணப்பட்ட நமக்காக ஒரு தூதன் அதுக்கப்புறம் மென் நீதிமான்கள் அங்கே பரலோக ராஜ்யத்தில் இருப்பார்கள் ஆமன் அடுத்தது

துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்று விளம்பினதே ஆமேன் அதாவது பரலோகத்திலே சார் துக்கம் இல்லை மரணமும் இல்லை துக்கமும் இல்லை இங்க எல்லாம் ஒரே மரணம் தானே ஒரே பயமா இருக்குல்ல பயந்துட்டு தானே இருக்கிறோம் ஆலயம் ஆராதனை நடக்க முடியாம இருக்கிறது எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய பயம் மரணம் ஆனா பரலோகத்தில் மரணமும் இல்லை துக்கமும் இல்லைவியா அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினமைகள் ஒழிந்து போயின என்று விளம்ப எல்லாம் போச்சு எல்லாம் ஒழிஞ்சிடும் அப்பா அப்போ பரலோகம் எவ்வளோ நல்ல இடம் ஆமே ஆமாம் நிம்மதியான இடம் ஆகவே அங்கே போனோம் அங்கே போனோம் அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே வாஞ்சிக்கணும் நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய இருக்கணும் என் ஆண்டு வேறு சாரோ துக்கமில்லாத ஒரு இடத்தை எனக்காக ஏற்படுத்தி வைத்த கண்ணீரை தொடைக்கிற ஒரு இடம் அது அதில் ஆண்டவரின் கண்ணீரை தொடைக்கிற இடம் அங்கே நான் போனோம் அதுக்கப்புறம் நோட் பண்ணிக்கோங்க வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு மூணில் சாபம் இல்லை பர்வத்தில் என்ன இல்லை சாபம் இல்லை ஆமாம் ஒரு சாபமும் இராது ஒரு சாபமும் இராது அடுத்ததாக வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு அஞ்சில் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு அஞ்சில் ராக்காலம் இராது அங்கே என்ன இருக்காதான் இராது ஆமேன் ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் அதுக்கப்புறம் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினஞ்சில் விக்கெட் பீப்புள் அப்படின்னு இங்கிலீஷ் பைபிள் இங்கிலீஷில் அங்கே எழுதி இருக்கிறார் விக்கெட் பீப்புள் அதை எடுத்து அந்த லிஸ்டெல்லாம் எடுத்து பாருங்கள் பயங்கரமாக இருக்கு பரலோகத்தில் இல்ல பொல்லாங்கான காரியங்களை பொல்லாத மக்கள் அதில் முதல் அந்த நாய் நாய்கள் யார் பின்மாற்றக்காரர்கள் நாய் யாரு பின்மாற்றக்காரர்கள் கக்குனதை தின்னும் நாய் தன் கக்குனதை என்ன பண்ணும் தின்னும் ஆகவே இதெல்லாம் வேணான்னு கக்கிட்டோம் இந்த வாழ்க்கை வேணாம் இதெல்லாம் வேணாம் என்னளுக்கு நல்ல வாழ்க்கை வேணும் இந்த அசுத்தங்கள்லாம் என்னை விட்டு போட்டோன்னு சொல்லி இதெல்லாம் கக்கி விட்டோம் நல்லா நடக்கணும்னு தீர்மானித்தோம் திரும்பி போய் அந்த கக்கனதையே தீங்கிக்கொண்டிருக்கணும் நாய் பின்மாற்றமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனக்கு ஆண்டவரனை உணர்த்துகிறார் அதான் சொல்றார் மனம் திரும்பு பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கு நீ கெட்டு போகிறத ஆண்டவர் விரும்பவில்லை லே லூவியா ஸ்தோத்ரம் அது அப்படியே அந்த லிஸ்ட் மொத்தம் படிச்சுப்பாரு நீங்கள் நோட் பண்ணி வைத்து வீட்டில் படிங்க அதனால தான் நான் எல்லாத்தையும் சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எனக்கு இங்கே டைமே கிடையாது ஸ்தோத்திரம் அதுக்கப்புறம் பாசிட்டிவ் கேரஸ்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹெவன் பரலோகத்தில் இருக்கிற நல்ல காரியங்கள் பரலோகத்தில் இருக்கிற நல்ல காரியங்கள் என்னது மிகுந்த சந்தோஷம் பரலோகத்தில் என்ன இருக்குது மிகுந்த சந்தோஷம் நோட் பண்ணிக்கோங்க லூக்கா பதினஞ்சு ஏழு லூக்கா பதினஞ்சு ஏழில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க மிகுந்த சந்தோஷம் அதுக்கப்புறம் பரலோகத்தில் நீதி இருக்கும் நீதி இருக்கும் தேவனுடைய நீதி அநியாயம் அக்கிரமத்துக்கெல்லாம் அங்கே இடம் இல்லை நீதி தான் பரலோகத்தில் நீதி இருக்கும் ரெண்டு பேதர் மூணு பதிமூணு நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு பேர்ரு மூணு பதிமூணு நான் படிங்கன்னு சொன்னதான் படிங்க மீதி ஏன்னா இப்போ இது எல்லாத்தையும் பார்த்துருந்தேன் டைமே இல்லை நான் நிறைய காரியத்தை நட்சத்திர உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் ஆமே அதுக்கப்புறம் ரூமர் எட்டு பதினெட்டுல இனிவரும் மகிமை இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல ஆமென் ஆகவே இப்ப நீ அடிக்கிற இப்ப அனுபவிக்கிற பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல பல்லவத்தில் தேவனுடைய மகிமை விளங்கும் அதுக்கப்புறம் வெளிப்படுத்தல் பதினாலு பதிமூணில் பரலோகத்தில் ரெஸ்ட்டு அது இழுவியா அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இலை பாருவார்கள் ரெஸ்ட்டு பரலோகத்தில் தான் நிறைய மூத்த ஊழியர்கள் அவர்கள் பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர்கள் பண்ணதை அவர்கள் சொல்கிறதை கேட்டிருக்கிறேன் அவர்கள் அண்டவரே இத்தனை ஆண்டு காலமாய் அறுபது ஆண்டு காலமாய் ஐம்பது ஆண்டு காலமாய் அறுபது ஆண்டு காலமாய் நான் ஆண்டவரே உனக்கு ஊழியன் செய்கிறேன் எனக்கு இப்போ என் பிள்ளைங்களாம் வந்துட்டாங்க நல்லா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபத்து கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியர் சொன்னதை நான் கேட்டேன் அப்போ ஆண்டவர் அவர்கிட்ட சொன்னாராம் உனக்கு ரெஸ்ட் ஒன்று பரலவத்துக்கு வந்துடுது உண்மையான ரெஸ்ட் நமக்கு பரலவத்தில் தான் இந்த பூமியில் கத்தர் நம்மளை வைத்திருக்கிற நாட்களைக்கும் அவருக்காக ஓடிக்கிட்டே இருக்கணும் எல்லா பலவீனங்கள் மத்தியில் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு அவர்னே பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய பலத்தினாலே வல்லமையாய் நான் ஆண்டோருக்கு ஊழியன் செய்ய முடியும் லே லூயா ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் ரெஸ்ட்டு பரவதுல தான் ஆகவே அது வரைக்கும் எத்தனை வயதாக இருந்தாலும் ரிட்டையர்மெண்ட்டே இல்லாத வேலை இந்த கத்தோடைய வேலை தான் கர்த்தர் பலப்படுத்துவார் கர்த்தர் உனக்கு கிருப கொடுப்பார் கத்தரவுனுக்கு வரங்களை கொடுப்பார் கத்திரவுகளை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவார் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக வல்லமையாய் ஊழியம் செய்வாய் கத்திரமை மாற்றுவாராக பரலோகத்தில் தான் ரேஸ்ட் அதுவரைக்கும் இங்கே கத்தருக்காக ஓடுவோம் அருமையா பாடுகிறார் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுக்காய் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என்லுயா பரலோகத்துல தான் உனக்கு ரெஸ்ட் ஆகவே இங்கே எல்லாம் கர்த்துடைய வேலையை செய்யணும் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை உங்களுக்கு நீ ஒரு ஊழியக்காரா இருந்தா நீங்க கத்துடைய ஊழியத்தை கடைசி வரைக்கும் செய்யணும் நீங்க ஒரு விஸ்வாசியா இருந்தா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலையின் மத்தியில் உங்க வேலையை நேர்த்தியா செய்யணும் உங்கள் வேலையை நேர்த்தியாக செய்து ஆண்டோடைய வேலையை செய்யறதுக்கு நீங்கள் புறப்பட்டு வரணும் ஆண்டோடைய வேலைகளை யார் இன்னும் யாரை அனுப்புவேன் தான் கேட்டுட்டு இருக்கிறார் வேலை இடம் இருக்குது ஆமை அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள்னு இன்னும் உனக்கும் கூட இடம் இருக்குது வா ஆண்டோடைய வேலையை செய் அல்லே லூயா ஆண்டோருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டோருக்கு மகிமை உண்டாகட்டும் இப்பொழுது த என்ட்ரன்ஸ் டு ஹெவன் பரலோதி எப்படி போகிறது இல்லை யார் போகிறோம் பரலோகத்துக்கு யார் போவா யார் போவா எப்படி போவா த என்ட்ரன்ஸ் இன் டு ஹெவன் ஆமேன் இப்போ இதை வாசிக்கலாமா இதை வாசிக்கலாம் ஆமேன் படிங்க பார்க்கலாம் மத்தையு பதினெட்டு மூன்று மத்தையு பதினெட்டு மூன்று படிங்க நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மனம் திரும்பணும் பரலோகத்துக்கு போனால் போனோன்னா மனம் திரும்பணும் அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார்ல மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு நீ மனம் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் ஆமேன் ஆமாம் நீ பாவத்துலேருந்து வெளியில் வரணும் உன் பாவ காரியங்கள்ந்து வெளியில் வரணும் இதே பாவத்தில் இருந்தால் எப்படி முடியும் எப்படி முடியும் ஆண்டவர் மேலே எவ்வளோ கிருபியாக இருக்கிறாரு எவ்வளோ உனக்கு 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 சான்ஸ் கொடுத்தாரு உன்னை எவ்வளோ ஆசீர்வாதமாக நடத்திட்டு இருக்கிறாரு ஆ நீ என்ன பண்ணுற இன்னும் பாவத்தில் இருக்க நினைக்கிறியா நோ வெளியில வா பாவத்துல இருந்து வெளியில வா ஏசுவின் நாமத்தினால நீ மனந்திரும்பி பிள்ளைகளை போல ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையும் விசுவாசி அல்லே லூயா மனந்திரும்பி சகோதரா மனம் திரும்பி நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் அவ்வளவுதான் நான் போச்சின்னு பிசாசு சொல்லுவான் அவ்வளவுதான் நீ போச்சு இனிமே நீ ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுவான் நீ பாவின்னு சொல்லுவான் அவன் எப்போதும் உன்னை குற்றப்படுத்துறவன் தான் உன்னை வஞ்சிக்கிறவன் தான் அவனுடைய வஞ்சனைக்கு நீ இடம் கொடுக்காது இயேசுவின் நாமத்தினால நான் எலும்பு வேணு எலும்பு ஆண்டவருக்காக எலும்பு எழும்பி பிரகாசி ஆண்டவர் உன்னை உபயோகப்படுத்துவார் உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் உதிக்கிற உன் ஒளி இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் கண்களை ஏறெடுத்துப்பார் இது அவங்க எல்லாம் உங்ககிட்ட வர்றாங்க ஆகவே எலும்பு சகோதரா எழும்ப சகோதரி எழும்பி பிரகாசி ஆமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மனந்திரும்பு நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் அடுத்தது யோவான் சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை படியுங்கள் யோவான் சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஏசு பிரதியுத்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்று சொல்லும் பொழுது வார்த்தையினாலும் பர்சு தாவியானவராலும் பிறக்கணும் ஆமேன் பொதுவாக இதை என்ன சொல்றாங்க எல்லாரும் நம்ம எப்படி சொல்றோம் ஞானஸ்தானம் ஜலத்தில் பிறக்கணும் ஆவியில் பிறக்கணும் ஞானஸ்தானம் ரொம்ப முக்கியம் இல்லையே லூயா நீங்கள் லட்சிக்கப்பட்டு நிறைய பேர் இருக்கிறீங்க ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறீங்க தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியணும் ஆமேன் ஞானஸ்தானம் எடுக்கணும் பக்கத்தில் இருக்கிற சபைக்கு போய் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுங்க நம்ம சபையில் இருக்கிறவங்க இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காதவங்க வந்து பாருங்கள் எங்ககிட்ட சொல்லுங்கள் உங்களுக்கு ஞானஸ்தானத்துக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்கிறோம் நீங்கள் ஞானஸ்தானம் பெற வேண்டும் ஆமேன் பரல ராஜ்யத்துக்கு போகணும்னா ஞானஸ்தானம் பெறணும் ரட்சிக்கப்படணும் ஞானஸ்தானம் பெறணும் ஆமேன் பிள்ளை லூயா அடுத்தது மத்திய சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனம் மத்திய சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனம் படிங்க வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆமாம் வேத பாரகர் பரிசையர் என்பவருடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்போ வேத நீதியைப் நீதியை பற்றி எஸ்ராவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் அங்கே எஸ்ரா என்கிற ஒரு வேத பற்றி சொல்லியிருக்கிறது வே எஸ்ராவின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் வேத பாரகர் பரிசையர் என்பவர்களுடைய நீதியிலேயும் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்கும் அந்த வேதப்பாரகன் எஸ்ரா என்கிற வேத பாரகனை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் அதே மாதிரி பரிசையனை பற்றி ஸ்தோத்திரம் பரிசையனை பற்றி லூக்கா பதினெட்டாவது அதிகாரம் பத்துலேருந்து பதினான்கு வசனங்களில் லூக்கா பத்தாவது அதிகாரம் பத்துலேருந்து பதினாலு வசனங்களில் ஆமாம் அங்கே ஒரு யார் பரிசைனை பற்றி சொல்லியிருக்கிறோம் ஆகவே இவர்கள் இதெல்லாம் நீங்கள் விவரமாக படித்து பாருங்கள் எனக்கு நேரமில்லை ஆகவே இப்படி இவர்கள் நீதிகளை காட்டிலும் இவர்களுடைய நீதியை காட்டிலும் அதிகமான நீதி உங்களுக்கு ஈராவிட்டால் பலோரு ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் ஆகவே தேவனுக்கு பிரியமாக வாழ நம்மளை அர்ப்பணிக்கணும் தேவனுடைய சித்தத்தை செய்ய நம்மை ஒப்பு கொடுக்கணும் அடுத்ததாக மத்திய சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் மத்திய சுவிசேஷம் ஏழாவது ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போகும் அப்ப பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் நிறைய இருக்கிறது ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று செலோனிகேன் புத்தகம் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஒன்று தெசலோனிக்கையின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் படிங்க நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து ஆமா நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது பரிசுத்தம் உள்ளவர்களாகணும் அதான் தேவனுடைய சித்தம் ஆமே ஏன்னா அவர் பரிசுத்தன் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்ன்னு சொல்லியிருக்கலாம் அவர் பரிசுத்தன் அவர்கள் எவ்வளவுனும் இருள் இல்லை என்று நான் போன முதலில் நான் பிரசங்கித்த பொழுது சொன்னேன் அதே மாதிரி அவர்கள் ஒரு பாவம் இல்லை பாவம் இல்லாத பரிசுத்தர் அமேன் ஆண்டவராகியே கிறிஸ்து பாவம் இல்லாத பரிசுத்தர் பிதாவாகிய தேவன் பாவம் இல்லாத பரிசுத்த ஆவியானவர் பாவம் இல்லாத பரிசுத்தர் அல்லே லூயா ஆகவே நீங்களும் உங்களையும் என்னையும் அவர் சொல்றாரு நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது அமேன் பரிசுத்தமாக இருக்கும் பரிசுத்தமாக ஆமோஸ் தீர்க்கதர்சின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இவ்விதமாய்ச்சி சொல்கிறது ஆமோஸ் தீர்க்கதர்சின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இவ்விதமாய்ச்சி சொல்கிறது ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன் இஸ்ரவேலே நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு இஸ்ரவேலே உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு ஆயத்தப்படு என்ன ஆயத்தம் பண்ணும் பரிசுத்தந்தான் என்ன ஆயத்தம் பண்ணும் பரிசுத்தந்தான் இப்பிரையர் பன்னெண்டாம் அதிகாரம் பதினாலாம் ஆசனம் இப்பிரையர் பன்னெண்டாம் அதிகாரம் பதினாலாம் ஆசனத்தை பாருங்க

உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் கர்த்தனத்தில் விசுவாசமா இருங்க என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வியா நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார் அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார் அலே லூயா அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார் ஏன் வராம இருக்கிறாரு உனக்காகத்தான் வராம இருக்கிறார் நீ கெட்டு போக கூடாது இந்த சிறியரில் ஒருவரும் கெட்டு போகிறது பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்கள் பிதாவின் சித்தம் இல்லை என்ன சித்தா எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டு பிள்ளைகளாக மாற வேண்டும் அவருடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்கிற ஒரே சித்தத்தோட நோக்கத்தோட அவர் பொறுமையோடு இருக்கிறார் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த இடத்துல நான் நிறுத்துறேன் அருமையான கத்துடைய பிள்ளைய மன திரும்புவியா இந்த ஆண்டோட சந்திக்க நீ ஆயத்தம் தானே இந்த ஆண்டோரை சந்திக்க நீ ஆயத்தமாக இருக்கிறியா பரிசுத்தம் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளு தான் ஆயத்தம் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேளு பரிசுத்த அலங்காரத்தோட கற்றுகிற தொழுதுகொள் பரிசுத்தமாக வாழ் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரார் அவருடைய பிள்ளைகளை அவர் சேர்த்துக்கொள்வார் ஜெபிப்போமா கண்களை மூடுவோம் ആയത്തം ായം സേർക്ക അവരേ വറാറേ ആയത്തം ഉള്ളോ ആകായം സേർക്ക അവരേ വറാറേ അല്ലേയേക മീതി

புறபா ரீ கயத்தப்பட உன் ஒப்பு கொடு சகோதரா சகோதரி ஒப்புகொடு ஆனவர் சீக்கிரமாக வரப்போறாரு அவரை சந்திக்க நாம் ஆயத்தமானோம் ஓலை நான் ஆண்டோட சந்திக்க போவேன் ஆண்டோடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வேன் எனக்காகவே அந்த இடத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் எனக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் அது சுதந்திரித்துக் கொள்வேன் என்று அறிக்கை பண்ணிக்கிட்டேரு நான் வாழ் பரிசுத்தம் வாழு உன்னை முற்றிலுமா ஆண்டோரே கருத்தில் ஒப்புக்கொடு கர்த்தர் உனக்கு உதவி செய்வார் கர்த்தருன ஆசிர்வதிப்பார் நீ நரகத்துக்கு போகிறது ஆண்டோர் பெரும பிரியமல்ல நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தான் வர வேணும் அதுக்காகவே அவர் காத்திருக்கிறார் மனம் திரும்பி உன் வாழ்க்கை ஆண்டோடைய கருத்தில் ஒப்புக்கொடு ஆண்டோர் உன்னை மாற்றுவார் உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிப்போம் அன்பின் எங்கள் எங்கள் அன்பின் பரலோகுப்பிதாவே கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் வார்த்தை தெளிவாய் கொடுக்கப்பட்டது ஆண்டவரே வார்த்தைக்கு உங்களுடைய பிள்ளைகள் ஒப்புகோடு கேட்டோம் தேவனுக்கு தங்களை அர்ப்பணிக்கட்டும் தேவனுடைய வழியில் வாழ தேவனுக்கு பிரியமாய் வாழ பரிசுத்தமாய் வாழ நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவிச்சு ஆசீர்வதியும் அற்புதமாய் நடத்தும் பெரிய காரியங்களை சேரும் மூடி இன்னும் நெருங்கி வர கிருபத்தால் இதை நடத்தும் மரணத்தை பற்றி எங்களுக்கு பயமே கிடையாது இங்கே மறிச்சா ஆண்டுடைய சமூகத்துக்கு தான் போவோம் ஆண்டரோடு என்றைன்றைக்கும் இருப்போம் அல்லே லுயா இதுதான் எங்களுடைய தெளிவான நிச்சயம் உமுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வர்களாக இருக்க எங்களுக்கு கருப்பத்தான் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் பலப்படுத்தும் அற்புதமாய் நடத்தும் பெரிய காரியங்களைச்சு இந்த காரங்களை ஒப்புக்கொடுக்குறோம் உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமைன்னு சொல்லுவோம் ஏ சுவை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமை ஆமை ஆமேன் ஆமே ஆமாம் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஸ்நேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமென் 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 ஆமேன் ஆமேன் ஹலே லூயா ஆமேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் எங்கள் ஊழியத்து நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை எட்டு மணிக்கு இரண்டாம் ஆராதனை காலை பத்து மணிக்கு மூன்றாம் ஆராதனை மாலை ஆறு மணிக்கு எங்கள் சபையின் முகவரி ஏசு ஜீவிக்கிறார் சபை என் ஒன்று டோபிகானா தெரு அனக்காபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில் சென்னை ஆறு லட்சத்தி எழுபது உங்கள் ஜப உதவிக்கு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஏழு ஆறு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு மற்றும் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து இரண்டு ஒன்பது ஐந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக